இந்த யூனிஃபை சிஸ்டம்ங்கிறது சக்தி பேட்டர்ன் கட்டமைப்பு வச்சு படிக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு வச்சு படிக்கிறதுனால எல்லாமே இயற்கையில எப்படி உருமாறி வருது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அவங்க படிக்கிறதுனால எனர்ஜியோட கன்வர்ஷனும் படிக்கிறாங்க. அந்த எனர்ஜிங்கிற நேச்சர், அந்த நேச்சருக்கும் தனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதுங்கிறத ரொம்ப தெளிவா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த புரிதல்னால என்ன வருதுன்னா, அவங்க எனர்ஜிய அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்திய எல்லாமே நம்ம வந்து பாதுகாக்கணுங்கிற ஒரு பொறுப்புணர்வு அவங்களுக்குள்ளார மனசுல வருது. அதை வந்து சேமிக்கவும் அதை அழிக்காம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையும், இந்த சக்திங்கிறது எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுனால நம்ம இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்களுக்கு இந்த இயற்கையாவே இந்த சிஸ்டத்துல வருது. அப்புறம் இதெல்லாம் இந்த சக்திங்கிறது எல்லாம் ஒண்ணுதான், அதனால தானும் இந்த சக்தியும் வேறு வேறு இல்லை, தானும் மற்ற உயிரினங்களும் எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லா மனிதர்களும் அதனால ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நம்மளோட பாரம்பரிய சிந்தனையும் இந்த கல்வி திட்டத்துல வந்து ஒரு குழந்தை இந்த சிஸ்டத்துல படிச்சு முடிக்கிற போது அந்த குழந்தை வந்து ஒரு பரிபூர்ண மனிதனாக மாறுகிறான். இதுதான் வந்து இந்த யூனிஃபை சிஸ்டத்தோட மிக முக்கியமான ஒரு கருத்து.